வணக்கம், நான் அவங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இவங்க ஒரு குட்டி தேவதை, அவங்க பேர் வந்து விஷ்ணு பிரியா தானே சொல்ல குட்டி. நான் இங்கே பாருங்க, ஆக்சுவலி புயல் வந்து பாதிப்பாச்சு. வேதாரண்யம் சைட்ல ரொம்ப மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப அவங்களோட வாழ்வாதாரமே இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தமா இருந்தது. அண்ட் அதை தாண்டி வந்து உங்க ஊர் பேர் சொல்லி மருதூர்ல இருந்து இவங்க என்கிட்ட ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த புயல் பாதிப்பப்ப நான் நிறைய பார்த்துருக்கேன், ஃபேஸ்புக்ல போஸ்ட்ல கூட பார்த்துருக்கேன். நாங்க போய் அங்கே உதவி பண்ணோம், ஆனா அவங்க எங்களுக்கு திருப்பி வந்து தேங்காய் போட்டு அனுப்பிச்சாங்க, எங்களுக்கு இவ்வளவு நிறைய அனுப்பிச்சாங்க. விவசாயிகள் வந்து ரொம்ப வந்துட்டு அன்பும் கருணையும் இறக்கும் தன்மானம் அதிகம் உள்ள மனுஷன், அதனாலதான் விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நார்மலா எவ்வளவோ கடன் வாங்கி கோடிக்கணக்கில் ஏமாத்திட்டு நம்ம வெளியூர் போற ஆட்களா இருந்தா கூட தைரியமா திருப்பி அவங்களுக்கு வாழ்றதுக்கு அர்த்தம் இருக்கும். ஆனா ஒரு விவசாயியால ஒரு லோன் கட்ட முடியல, ஒரு மரம் வடலா சொன்ன மாதிரி வாடிய பயிர்களை கண்ட பொழுதெல்லாம் நான் வாடினேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு மரம் விழும்போது ஒவ்வொரு விவசாயிகள் எவ்வளவு அழுதுருப்பாங்க அவங்களோட கண்ணி. ஆக்சுவலி நான் வந்துட்டு ரொம்ப இதுவாக வந்துட்டு அந்த இது கேட்ட உடனே சொல்றேன், ஓகே எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வேணாம், எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் மீண்டு வாங்க, உங்களோட இது நார்மலாகி வரட்டும், அப்புறம் நான் வாங்கிக்கிறேன், ஒன்றும் வேணாம்னு சொன்னேன். நான் வந்துட்டு நிஜமாகவே சொல்கிறேன், அது அந்த மணியும் அந்த ஃபீஸுன்றது வந்து எனக்கு ஒரு டாக்டர் அது பெரிய விஷயமே கிடையாது, பட் இவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். எவ்வளோ அவங்களோட அன்பு அப்படின்னு சொன்னால், சீரியஸாக அவங்க திருப்பி எனக்கு இந்த தடவை வரும்போது அவங்களோட வீட்டில் விளைஞ்சது உரம் வைக்காமல் நீங்கள் பாருங்களேன், இவ்வளோ பெரிய பாவக்காலாம் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த கீரையெல்லாம் ஒன்று கூட மருந்து இல்லாமல் எல்லாமே மாட்டு சாணத்தில் அவ்வளோ வாசனையாக இருக்குது தெரியுங்களா. இந்த பொடலங்காய் சீரியஸ்லி, இந்த பொடலங்காய் வந்து இந்த இது பூவா, இந்த பூ விழுகாத வரைக்கும் இன்னும் பெருசாக வருமா. இது பேர் சொரக்கா சாரி. அப்போ எது பொடலங்காய், இதுதான் பொடலங்காவா? இதுதான் பொடலங்காய். கிச்சன் பக்கம் போல நினச்சிக்காதுங்க, பேசிட்டே இருப்போம், மறந்து போயிட்டேன். அப்புறம் இது வந்துட்டு என்னென்னா, இதெல்லாம் வந்துட்டு இவங்க வீட்டில் விளைஞ்சு உரம் இல்லாமல் இவங்க கொண்டு வந்து கொடுத்துருக்குற எனக்கு ஒரு கிஃப்ட். எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த கிஃப்ட் இருக்காது. அண்டு நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் போட்டு வெளியே போயிட்டுருக்கீங்க, நாங்கள் போய் அந்த இடத்துல உதவி பண்ணோம், எங்களுக்கு தேங்காய் கொடுத்தாங்க, எங்களுக்கு இது கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இது பார்க்கவும் எனக்கு உண்மையாகவே ரொம்ப கர்வமாக இருக்குது. பாருங்க எவ்வளோ அன்பு அவங்களுக்கு, எனக்காக இது எல்லாமே அவங்க அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்ல மழை பெய்யணும், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் வந்து விவசாயி தான் இருக்கணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து வேண்டிக்கோங்க. ஷிவ் குளிக்கல, அதனால அவன் ரொம்ப அழுக்கா இருக்கா. நிறைய மழை பெய்யணும் காரைக்குள்ளன்னு ப்ரே பண்ணிக்கோங்க. நன்றி. பாய் சொல்லிடு விஷ்ணுப்ரியா, பாய் சொல்லு, அப்பாவுக்கு சொல்லுங்க, பாய் சொல்லுங்க, சொல்லு தூங்கும்.